வணக்கம். கடையேழு வள்ளல்கள் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அதியமான். தருமபுரி மாவட்டம் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அது சேலம் மாவட்டத்தில் உள்ள ஊர். அந்த பேர் பிற்காலத்தில் வந்தது. அந்த காலத்தில் அதற்கு தகடூர் என்று பேர் வழங்கியது. அப்போது தருமபுரிக்கு அருகில் அதியமான் கோட்டை என்ற இடம் இருக்கிறது. அது முன்காலத்தில் தகடூரை சேர்ந்ததாக இருந்தது. இந்த கோட்டையை நடுவிலே பெற்று நாற்புறமும் விரிவாகவும் அழகாகவும் அமைந்திருந்தது பழைய காலத்து தகடூர். அதை தன் அரசாட்சிக்குரிய தலைநகரமாக கொண்டு வாழ்ந்தவன் அதியமான் நெடுமான் அஞ்சி என்பவன். அதியர் என்றும் அதியர் என்றும் அவனுடைய குலத்தோரை அறிஞர்கள் குறிப்பார்கள். அந்த குலத்தில் உதித்தவன் நெடுமான் அஞ்சி. அதில் தோன்றிய பலருக்குள்ளே அவனே இணையில்லாத புகழ் பெற்றவன். ஆதலின் அதியமான் என்றால் அவனையே குறிக்கும்படி ஆகிவிட்டது. அதியர் குலத்தின் முதல்வன் சேரர் குலத்தில் உதித்தவன். மிக பழங்காலத்திலேயே அதியமானுடைய முன்னோர்கள் அக்குலத்திலிருந்து தனி கிளையாக பிரிந்து தனியே நாடாளும் உரிமையை மேற்கொண்டிருந்தார்கள். சேரர்களைப் போலவே முடிவுடை மன்னர்களாக விளங்காவிட்டாலும் அவர்களுக்குரிய பனை மாலையை அணிந்து கொண்டார்கள். சேரர்களுக்கும் அதியர் குலத்தினருக்கும் அடிக்கடி பூசல் நிகழ்வதுண்டு. அதியமான் சிறந்த வள்ளல், பெரு வீரன், புலவர்களிடையே இருந்து இனிதே பொழுதுபோக்குபவன். எதை செய்தாலும் அதில் ஈடுபட்டு ஒருமை மனத்தோடு செயல் செய்யும் இயல்புடையவன். போர் பற்றிய ஆலோசனையில் ஆழ்ந்திருந்தால் வேறு எதையும் கவனிக்காமல் தன் அமைச்சர்களுடனும் படைத்தலைவர்களுடனும் அது பற்றியே பேச்சில் ஈடுபட்டிருப்பான். ஒரு முறை தமிழ் புலமையிலே சிறந்த மூதாட்டியாகிய ஔவையார் அவனிடம் வந்தார். அப்போது அதியமான் ஏதோ இன்றியமையாத ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தான். அத்தகைய சமயங்களில் யாரும் அவனை அணுக அஞ்சுவார்கள். அரசியல் அதிகாரி ஒருவர் ஔவையாரை வரவேற்று தாகத்திற்கு நீர் கொடுத்து அமரச் சொன்னார். ஔவையார் அமர்ந்தார். மன்னர் மிகவும் முக்கியமான ஆலோசனையில் இருக்கிறார், இதோ வந்துவிடுவார், சற்று பொறுக்க வேண்டும் என்று அதிகாரி பணிவாக சொன்னார். சிறிது நேரம் ஆயிற்று, அதிகமான் வரவில்லை. ஔவையார் பொறுமையை இழந்தார். எவ்வளவு நேரம் பிச்சைக்காரியை போல காத்திருப்பது என்று கோபம் மூண்டது. உடனே ஒரு பாட்டை பாடினார். அங்கே இருந்த வாயில் காவலனை பார்த்து அந்த பாடலை சொல்லத் தொடங்கினார். வாசற்காரா வாசற்காரா, கொடையாளிகளின் காதுகளில் தம்முடைய சொற்களை விதைத்து தம் காரியங்களை முடித்து கொள்கிறவர்கள் புலவர்கள். அவர்களுக்கு பரிசு பெரிதன்று, தரமறிந்து பாராட்டும் வரிசைதான் பெரிது. அதற்காகவே அவர்கள் ஏங்கி கிடப்பார்கள். அத்தகைய பரிசலர்களுக்கு அடையாமல் திறந்து வைத்திருக்கிற வாசலை காப்பவனே உன்னுடைய அரசனாகிய நெடுமான் அஞ்சி. தன் பெருமையை தான் அறியவில்லையோ? வந்தவர்களை காக்க வைப்பது அவன் பெருமைக்கு இழுக்கு என்பதை தெரிந்து கொள்ளவில்லையோ? அது கிடக்கட்டும், என்னையும் அவன் அறிந்து கொள்ளவில்லையோ? பிச்சைக்காரியைப் போல காத்திருக்கும் பேர்வழி நான் அல்லல் என்பதை அவன் உணரவில்லையே? அறிவுடையோரும் புகழுடையோரும் இந்த உலகத்தில் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள். பிறகு யாரும் தோன்றாத சூனிய உலகம் அன்றே. எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கையில் கோடரியையுடைய தச்சன் பெரிய காட்டில் மரத்தை தேடி அலையவா வேண்டும்? உபகாரியை தேடி நான் அலைய வேண்டியதில்லை. எந்த திக்கிலே சென்றாலும் அந்த திக்கிலே சோறு கிடைக்கும் என்று பாடினார். பாட்டு முடிவதற்கும் அதிகாரி வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. ஔவையார் பாடிக்கொண்டிருந்த போது அங்கே வந்த அதிகாரி அப்பெருமாட்டியின் கோபத்தை உணர்ந்து ஓடிச் சென்று அதியமானிடம் தெரிவித்தார். உடனே அதியமான் வந்துவிட்டான். நான் செய்த பிழையை பொறுக்க வேண்டும். மிகவும் இன்றியமையாத கடமை இருந்தது, அதனால் கவனிக்காமல் இருந்துவிட்டேன். நான் செய்தது எவ்வளவு பெரிய பிழை என்பதை இப்போது நன்றாக உணர்கிறேன். தாங்கள் வந்திருப்பது எனக்கு தெளிவாக தெரியாது. தெரிந்திருந்தால் அப்போதே வந்திருப்பேன். அவன் உண்மையில் மனம் குலைந்து மன்னிப்பு வேண்டினான். ஔவையார் உண்மையை உணர்ந்தார். அவர் சினம் தணிந்தார். அதியமான் அவரை உள்ளே அழைத்துச் சென்றான். சிறந்த இடத்தில் இருக்கச் செய்து அன்புடன் உரையாடினான். ஔவையார் சினம் மாறியதோடு அதியமானுடைய பண்பையும் உணரத் தொடங்கினார். இரண்டு நாட்கள் தங்கி விடைபெற்று கொண்டார். அடிக்கடி வந்து தமிழ் இன்பத்தை நான் நுகரும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அதியமான். நெடுமான் அஞ்சியின் நாட்டில் கஞ்சமலை என்ற மலை ஒன்று உண்டு. பல மருந்து செடிகள் உள்ளது. அது முனிவரும் சித்தரும் நாடி மருந்துக்குரிய மூலிகைகளை தேடிப்பெறும் சிறப்புடையது. அங்கே ஓரிடத்தில் நெல்லி மரம் ஒன்று இருந்தது. அது எங்கும் காணுவதற்கு அரிய சிறப்பை உடையது. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்க்கும் தன்மை பெற்றது. மருத்துவர்கள் அதன் பெருமையை உணர்ந்து அதியமானிடம் சொல்லியிருந்தார்கள்.
அந்த மரம் காய்த்து பழுப்பது அரிது, காய்கள் பிஞ்சிலே உதிர்ந்துவிடும். ஒன்று இரண்டு காய்கள் முற்றி விளைந்தால் அவற்றை அமுதம் போல பாதுகாக்க வேண்டும். அந்த நெல்லிக்கனியை உண்டால் நெடுநாளைக்கு வாழலாம் என்று சொன்னார்கள். அத்தகைய மரத்தை நாம் பாதுகாப்பது நல்லது என்று எண்ணி அதியமான் அதற்கு காவலாளரை அமைத்தான். பல காலமாகியும் அது காய்ப்பதாகவே தெரியவில்லை. அந்த மரத்தில் இப்போது பிஞ்சுகள் தோன்றின. அதியமான் அதை போய் பார்த்துவிட்டு வந்தான். ஆனால் மருத்துவர்கள் சொன்னது போல் பிஞ்சுகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து வந்தன. ஒரு காயாவது கனிந்தால் அரசருக்கு பயன்படும். அவர் ஒருவர் நீடூழி வாழ்ந்தால் எத்தனையோ பேருக்கு நலம் உண்டாகும் என்று சான்றோர் கூறினர். காலம் போய்கொண்டிருந்தது. பிஞ்சுகளும் உதிர்ந்து கொண்டே இருந்தன. சில பெரிய பிஞ்சுகளாக முதிர்ந்தன, அவற்றிலும் சில உதிர்ந்தன. கடைசியில் சொல்லி வைத்தார் போல ஒரே ஒரு காய்தான் மிஞ்சியது. பருத்தது, நன்றாக கனிந்தது, ஒன்றாவது கிடைத்ததே என்று பெருமக்கள் உவகை அடைந்தனர். அந்த கனி அதியமானுக்குத்தான் உரியது என்பதில் யாருக்கும் ஐயம் உண்டாகவில்லை. ஒரு நல்ல நாளில் அதை பறித்து இறைவன் திருமுன் வைத்து வணங்கி உண்ண வேண்டும் என்று ஏற்பாடு ஆகியிருந்தது. அந்த நாள் வந்தது. கனியை பறித்து வந்து இறைவன் முன் வைத்து வழிபட்டார்கள். அதியமான் இறைவனை வணங்கி ஓர் இருக்கையில் சென்று அமர்ந்தான். நெல்லிக்கனியை ஒரு பொற்தட்டில் ஒரு மங்கை ஏந்தி அவனிடம் கொண்டு வந்தாள். அந்த சமயத்தில் ஔவையார் அங்கே வந்து சேர்ந்தார். அவரை வரவேற்றான் அதியமான். அந்த இளம் பெண் நெல்லிக்கனியை ஏந்தி கொண்டு அருகில் நின்றாள். ஔவையார் நல்ல வெயிலில் நடந்து வந்திருந்தார். என்ன கடுமையான வெயில் என்று சொல்லிக்கொண்டே அமர்ந்தார். உடனே ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். அதை அருந்திய அவர் அந்த இளம் பெண் கையில் பொன் தட்டை ஏந்தி கொண்டு நிற்பதை கண்டார். என்ன அது என்று கேட்டார் ஔவையார். நெல்லிக்கனி என்று அதியமான் கூறினான். ஓ, நெல்லிக்கனியா? இந்த வெயில் காலத்தில் தாகம் தீர்க்க உதவுவதல்லவா அது? நான் வரும் வழியில் ஒரு நெல்லிக்கனியாவது கிடைக்காதா என்று ஏங்கினேன். நாக்கு அப்படி வரட்டியது என்று கூறினார். அப்படியா? இந்த நெல்லிக்கனியை உண்ணலாமே என்றான் அதியன். அருகில் இருந்தவர்கள் துணுக்குற்றார்கள். ஔவையார் அதை கவனிக்கவில்லை. அதியமான் கூறியதற்கு உண்ணலாம் என்று விடை கூறினார். அதியமான் மறுபேச்சு பேசவில்லை. தட்டில் இருந்த நெல்லிக்கனியை எடுத்தான். ஔவையாரின் கையிலே கொடுத்தான். அவர் அதை வாயிலிட்டு தின்ன தொடங்கினார். அங்கே இருந்தவர்களுடைய உள்ளத்தில் எத்தனையோ விதமான எண்ணங்கள் எழுந்தன. இவள் எங்கேயாடா இப்போது வந்து சேர்ந்தார் என்று சிலர் பல்லை கடித்தார்கள். இவன் இதன் அருமையை சொல்லாமல் இப்படி செய்யலாமா என்று அரசன் மீதும் சினம் கொண்டார்கள். நெல்லிக்கனி ஒரு புதிய சுவையுடன் இருக்கிறதே, இது போன்றதொரு நெல்லிக்கனியை நான் கண்டதே இல்லை என்று ஔவையார் மென்று கொண்டே சொன்னார். ஆமாம், இது புதிய கனிதான் என்றான் அதியமான். அதற்குள் அங்கே அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவருக்கு ஆத்திரம் பொறுக்கவில்லை. தம் அரசனுக்காக தவம் செய்து பெற்ற கனி அது என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டார். இதில் ஏதோ சிறப்பிருக்கிறது போலிருக்கிறதே என்று ஔவையார் அங்கே இருந்தவர்கள் முகத்தை பார்த்தார். ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதென்ற செய்தியை அவர்கள் முகங்கள் தெரிவித்தன. ஔவையார், ஏதோ ஒரு புதுமை இக்கனியில் இருக்கிறது. நீ உண்ண வேண்டியதை நான் உண்டுவிட்டேன் என்று தெரிகிறது. உண்மையை ஒழிக்காமல் சொல்ல வேண்டும் என்று அதியமானை கேட்டார். நான் சொல்கிறேன் என்று பெரியவர் முன்வந்தார். கதையெல்லாம் சொல்லி முடித்தார். அப்போதுதான் ஔவையார் அவசரப்பட்டு தாம் செய்த செயலின் விளைவை உணர்ந்து இறங்கினார். அப்படியா? நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? பலகாலம் வாழ வேண்டிய உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் இடையிலே தட்டி பறிப்பதற்காகவா வந்தேன் என்று துயரம் விம்மும் குரலோடும் கேட்டார். அதியமான் புன்முறுவல் பூத்தான். தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இறைவன் திருவுள்ளத்தின்படியே யாவும் நடக்கும். நான் எத்தனை காலம் வாழ்ந்தால் என்ன? சில போர்களை செய்வேன், பலரை மடியச் செய்வேன். உலகம் அரசர்களால் வாழ்வதில்லை, அறிவு சிறந்த சான்றோர்களால் வாழ்கிறது. தங்களை போன்ற பெரும் புலவர்கள் வாழ்ந்தால் உலகம் நன்மையை உணரும், நேர்மை வழியை உணரும், கவிதை விருந்தை நுகரும். இந்த அரிய கனி எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கேதான் போய் சேர்ந்திருக்கிறது என்றான். ஔவையாருக்கு அதியமானிடம் உண்டான மதிப்பு 1000 மடங்கு உயர்ந்துவிட்டது. இவன் தெய்வ பிறவி என்று மனம் குளிர்ந்து வாழ்த்தத் தொடங்கினார். அதியர் குலத்தில் வந்த கோமானே, நீ வாழ்க. போரில் பகைவரை அழித்து வெல்லும் வீர திருவையுடைய நெடுமானஞ்சியே, நீ வாழ்க வாழ்க. பால் போன்ற வெண்பிறையை திருமுடியிலே சூடும் நீலகண்ட பெருமானைப் போல நீ என்றும் நிலை பெற்று வாழ்வாயாக என்று வாழ்த்தினார்.
நீ எத்தனை அரிய ஈகையை செய்தாய்? மலையிலே விளைந்த அரிய நெல்லிக்கனியை நாம் உண்டால் நல்லதென்று எண்ணாமல் எனக்கு கொடுத்தாயே. இதனால் உண்டாகும் அரிய பயன் இன்னதென்று எனக்கு சொல்லாமல் அடக்கி சாவு நீங்கும்படி எனக்கு தந்துவிட்டாயே. உன் பெருமையை என்னவென்று சொல்வேன்? வாழ்க 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 என்று பாடி வாழ்த்தினார். அந்த கனியை விட இந்த பாடல் இனிமையாக இருக்கிறது. அதை உண்டால் இந்த நாற்ற உடம்பு ஒரு கால் நெடித்து வாழலாம். ஆனால் இந்த பாடலை பெற்றமையால் என் புகழ் உடம்பு சாவாமல் வாழும் என்று மகிழ்ச்சி பொங்க பேசினான் அதியமான் நெடுமான் அஞ்சி. அது முதல் ஔவையார் உள்ளத்தில் குடிகொண்டான் அதியமான். அவர்களிடையே இருந்த நட்பு வலிமை பெற்றது. நான் உங்கள் தம்பி போன்றவன், எனக்கு தமக்கை யாரும் இல்லை, உங்களையே அவ்வாறு கொள்கிறேன் என்று பணிந்தான் அதியமான். ஔவையாரும் உடன் பிறந்தானை விட மிக்க அன்போடு அவனிடம் பழகினார். நீண்ட காலம் வாழச் செய்யும் நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் ஔவைக்கு ஈந்தான் அதியன் என்ற செய்தி தமிழ்நாடு எங்கும் பரவியது. புலவர்கள் அவனை பாராட்டும் போது நெல்லிக்கனி வழங்கிய பெருஞ்செயலை போற்றி புகழ்ந்தார்கள். இந்த பதிவில் அதியமானின் ஈகை சிறப்பையும் அவன் ஔவையார் மேல் கொண்டிருந்த பெருமதிப்பையும் கண்டோம். அடுத்த பதிவில் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை காண்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.